இங்கே நாங்கள் தான் காலேஜில் வந்து ரீயூனியன் ஃபங்க்ஷன்ஸ் வரவங்க எல்லாத்தையுமே பூ கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இப்போ சமயம் நல்லா கிராண்டாக இனாக்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பாண்டி பழனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்படியே வந்தோடனே எல்லா பாய்ஸ் எல்லாம் கை கொடுக்க போகிறாங்க. அடைச்சி நீங்களாம் தலங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேர்ள்ஸ் கிட்டே போய் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ என்னடா நம்ம எல்லோரும் வந்துட்டோம், இந்த காலேஜிலே குப்பை கொட்டிகிட்டு இருக்கிற நம்ம காதல் கோட்டை சூர்யா எங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருமா தேட ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா செம கெத்தா மாசா அப்படியே பைக்கில் வந்து சூப்பராக இன்ட்ரோ கொடுத்துருக்குறாரு. அப்படியே வெண்ணிலாவே ஒரு நிமிஷம் அப்படியே சொக்கி போய் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க சூர்யாவை பார்த்துட்டு. அப்புறமா சூர்யா இறங்கி வந்தோடனே எல்லாருமே சூர்யா கிட்ட வந்து எப்படிடா இன்னும் காலேஜில் படித்த மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் வந்து சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பிடிச்ச சூழ்நிலை, நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நமக்கு பக்கத்தில் இருந்தால் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அவங்களாம் எங்கஸ்ட்ல, அவங்க கூட சேர்ந்து ஓடுறனால எனக்கு அந்த எனர்ஜி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்போ வெண்ணிலா கீழே குனிஞ்சுக்கிறாங்க. அப்போனே சூர்யா வந்து என்ன கேட்குறானே, ஹாய் கைஸ் நீங்கள் என்ன வந்தவங்களை எல்லாத்தையும் இப்படி தான் வெல்கம் பண்ணிங்களா அப்படின்னே, இல்லை சாரி சார் சொல்லிட்டு அப்புறமா வெண்ணிலா சூர்யாவுக்கு பூ கொடுக்குறாங்க. சார் பூ சார் வாங்குங்க அப்படின்னே அப்புறமா சூர்யா அதை வாங்கிக்கிறாரு. இது எல்லாத்தையும் விஸ்வநாதன் அங்கேருந்து பார்த்துட்டு அவருக்கு வயிறு எறியுது, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி போட்டு விடுறாரு. இந்த வெண்ணிலாவோட அலப்புரை தாங்க முடியல அப்படின்னு. அப்புறமா எல்லாருமே காலே அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாருமே கிளாஸ் ரூமில் அசம்பிள் ஆகி அவர் ஜாலியாக அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்களோட இது முன்னாடி நடந்தது அதெல்லாம் பற்றி பேசி ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கும்போதே சூர்யா வர்றாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, பாண்டி பழனியும் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்றுச்சுன்னு கேள்விப்பட்டோண்டா என்னாச்சுனோடனே சூர்யா வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அவரோட லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாரு. என்னடா இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற அப்படின்னோடனே, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது வெண்ணிலா சூப்பராக சாரியில் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சுடியில் தான் இருக்கிறாங்க, இங்கே கிளாஸ் ரூம் வரும்போது சாரியில் வராங்க. சூர்யா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் இவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு என்ன ஃபிகரில் அப்படின்னோடனே சூர்யா டே இவா தாண்டா அவா அப்படின்னோடனே சிஸ்டர் அப்போ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வெண்ணிலா கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ சூர்யாவுக்கு அப்படியே கோபமாக வருது. அப்போ பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் ஃபோன் நம்பர் தாயே அவங்க கிட்டே போட்டு விடணும் அப்படின்னோடனே, விட்டுருமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறமா வெண்ணிலா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. சூர்யாவோட ரோல் நம்பர் சொல்லும்போது சூர்யா அப்படியே பாவமாக இருந்துச்சு நின்று கை கட்டி நின்றுட்டு, எஸ் மிஸ் அப்படின்னோடனே, என்னடா இவன் எல்கேஜி யூகேஜி ஞாபகத்தெல்லாம் கொண்டு வரான் அப்படின்னோடனே எல்லாருமா சிரிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி செமையான எபிசோட். தேங்க்யூ.